ஆம் அலைக்கம் வெல்கம் டு குட்டி மாரஸ்பி. இன்னைக்கு நான் மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. நான் இப்போ அது லிட்டில் பால் எடுத்துருக்கேன். கட் பண்ணதை வச்சு மாம்பழத்தை ஒரு நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுவோம். இப்போது அது லிட்டில் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாலை எடுத்து தண்ணி ஊட்டமாக காய்ச்சிக்கோங்க. இப்போ மாம்பழ சீசன் தானே, அதனால மாம்பழம் நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதி வந்துடுச்சு. மேலே இருக்கிறப்போ நிறைய ஒரு ஸ்பூனால் எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் ஆட் பண்ணாதீங்க. இனிப்பு கம்மியாக இருந்தாக்கா சுகருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொடி வந்துருக்கட்டும். கிண்டுங்க கிண்டுங்க, கிண்டிக்கு தெரியுங்க, நல்லா காய்ச்சிடுங்க சரியா. அடுத்து வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கோதுமை மாவு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா. மிக்ஸ் பண்ணதை வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை காய்ச்சின பாலில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கட்டியாகும். கட்டியாக ஆயிடுச்சு, இது கொஞ்சம் ஆடுத்தும். அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச மாம்பழத்தை எடுத்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சாக்கா நல்லா கிருமியாக இருக்கும். இந்த மாதிரி கிளீனாயிடுச்சா. இப்போ நம்ம ரெடி பண்ண பாலை மிக்ஸி ஜால ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸில் ஒரு ஸ்டாஷன் பண்ணிக்கிறேன். 3 நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் சரியா. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து 2வது வாட்டு அடிக்கணும். இப்போ 3 நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் டைமே மிக்சியில் போட்டு அடைச்சிக்கலாம். நல்லா அடைச்சிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பாக்ஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நைட்டு வச்சு மார்னிங் எடுக்கணும் சரியா. கசாத்தா பாக்ஸ்லேயும் ஊற்றிக்கிறேன். 8 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டேன். ஆகாக்கா, செம்மையாக இருக்குப்பா. நீங்கள் கடையிலலாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாதீங்க, டக்குன்னு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாங்க. நான் இது மேலே கொஞ்சம் சாக்லேட் சீடை போட்டுறேன். நம்ம கேக் மாதிரி கூட கட் பண்ணி சாப்பிட்றலாம். செம்ம எம்மியாக இருந்ததுங்க ஐஸ்கிரீமு. நான் நக்கி நக்கி சாப்பிட்டேங்க. மேங்காய் ஐஸ்கிரீம்னா அப்படிதாங்க சேஸ்தாக இருந்துச்சுங்க. நீங்களும் முக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.